மத்தியரா முள்ளு மரத்துக்கு காய விட்டது நடி வந்த வீணை நீங்க என்னத்துக்கு காய அது ஒரு தேங்காய் களை எடுக்க போய் எவ்வளோ தேங்காய்டா பாதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறேன்? முந்தின வீடியோவில் வந்துட்டு ஈத் டேஸில் எங்கள் ஊர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்துட்டு ஈத் டே அப்படின்னா எங்கள்கிட்ட பீச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ. சொல்லப்போனால் கோல்ஃபீஸில் வந்து போகிற ஒரு ஃபீலே வந்து கிடைக்கும். அவ்வளோ க்ரௌட் இருக்கும், அந்த மாதிரி ஃபுல் வெஹிக்கிள் அந்த மாதிரி வந்து இருக்கும், கடைகள் இந்த மாதிரியே இருக்கும். இது வந்து பெருநாள் நாட்களில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் வந்து இல்லை, எந்த எல்லா ஃப்ரைடேஸ்லேயுமே வந்து இந்த பீச் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய மக்கள் வந்து எங்களோட ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர் மக்கள் வந்து இந்த பீச்சை வந்து விரும்பி வராங்க. பீச் பார்க்குறதுக்கு அழகாக ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்கள்லாம் ரோட்டில் வந்து அழகாக நட்டு பார்க்கிங்குக்கெலாம் வந்துட்டு நல்ல ஏற்ற மாதிரி வசதி ஏற்படுத்தி அந்த மாதிரி அழகாக வந்து செட் பண்ணியிருக்கிற பீச்சில் அப்போ அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் மக்கள் வந்து விரும்பி வராங்க. அப்போ இப்போ பெருநாள் டைம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நெஸ்லே கம்பெனி வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து ஒரு ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கேம் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் வந்துட்டு என்னது நெஸ்டமோல்ட் மைலோ நெஸ்கஃபி இதோ இந்த இதில் வந்துட்டு நம்ம அந்த கப் காஃபி வேண்டினோம் அப்படின்னா நமக்கு கேம் வந்து விளையாடிக்கலாம், அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அங்க நியூடல் அதுவுமே வந்து சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து இடைக்கிடைக்கு கடைகள் அந்த சின்ன பிள்ளைகள டாய்ஸ் ஐட்டம் சாப்பாடு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக பீச்சில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதாக வந்து இந்த பீச்சுமே வந்து இந்த ஈத் டேஸில் வந்து இருந்துச்சு. இது வந்து நான் ஈத் செகண்ட் டே வந்து எடுத்திருந்தேன். அப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போனால் ரொம்ப க்ரௌடு, போகவே முடியல அந்தளவு இருந்துச்சு. அப்போ அடுத்தண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ அடுத்தண்டு வந்துட்டு பகல் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு பீச்சுக்கு வந்து போயிருந்தேன். நாங்கள் போயிருந்த பீச் வந்துட்டு காத்தாங்குடி ஏரியாவில் வந்து இருக்கிற பீச் இல்லை, காத்தாங்குடிக்கு உள்ளுக்குள்ளால் வந்துட்டு வந்தோம் அப்படின்னா சொன்னால் ஒரு கிராமம் பாலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் மாதிரி வந்து வரும், அதுக்குள்ளால் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பீச் தான் வந்து இது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். காத்தாங்குடியில் வந்து நிறைய க்ரௌடு வந்து வரதுனால நமக்கு அந்த மர நிழல்கள் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம் அப்போ போய் சாப்பிட்றதுக்கு. அப்போ அதனால் நம்ம இந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்கு நாங்கள் வந்திருந்தோம். இந்த பீச் வந்து நம்ம பகலிலெல்லாம் வந்து இந்த ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏத்த பீச். இது வந்து பாலமுனை என்று சொல்லிவிட்டு அதுக்குள்ளால் வந்தால் வந்து வரும் இந்த பீச் வந்து. இது ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பீச் அப்படின்னே சொல்லலாம். நிறைய க்ரௌடு இருக்காது, அதே மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு பீச், ஃபுல்லாக மரங்கள் இருக்கும், நல்ல நிழல் இருக்கும். நீங்களும் வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வந்து வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உள்ளுக்குள்ளால் அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்து வரலாம். இவடத்தை வைப்போம் மரம் அங்கே போமா, வெயில் விட இதுவா நான் வருமா வெயில் என்ன போகுது அது என்னது இது லேடி பக் எடுத்து எடுப்போம். அது யாரு ஆக்கல் சப்பாத்து அங்கால ஆக்கல் இருந்தே நம்ம மிஞ்சல் இருப்போமே.
அது என்னதுக்கு அந்த குப்பை தூக்கி வீசுங்க வாணா எங்கடா பாடி அடியாச்சு எது ஓடு ஒரு தடவையோட பெட்டு சரி என்ன சொன்ன விலங்கல்ல என்ன நீ ஏன் உடைஞ்சிட்டு நீங்க விடை அடித்தானே உடைச்சு நீங்க விளையாடி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடி தானே உடஞ்சாது அப்ப யாருல ரோங் நோ ரெண்டு பேர்ல என்ன ரோங் சொல்றேன் இதுக்கு என்னையும் சொல்ற வசி என்னையும் மறக்க பஞ்சு போடுற எனக்கு பாத்தியடா முள்ளு மரத்துக்கு காய விட்டது நடி வந்த வீண நீங்க என்னத்துக்கு காய அது ஒரு தேங்காய் வகலை எடுக்க போய் எவ்வளோ தேங்காய்டா பாதுக்கு ஒரு கிழமைக்கு தேங்காய் வாங்க தேவையில்ல இன்னும் வரும் கஷ்டப்பட்டு ஒரு தேங்காய் வந்து எடுத்தாச்சு குச்சி அது இவ்வளவு நாள் இருந்த கொல்ல கால தேங்காய்டப்பா வருஷக்கணக்காதுக்குள்ள இருந்திருக்கு கை கடிக்குதுடப்பா அந்த முள்ளுக்குள்ள ஐயோட்டு வீசிட்டு போறாளா இல்ல இல்ல வீசுறது பாத்துட்டு போற மாதிரி அது ஒரு இடத்துல வீசவே இல்லையா அந்த அந்த மீன் எடுத்துட்டு வர எவ்வளோ மீன்டாப்பா துடிக்க துடிக்க விடை பெருந்தாங்க இந்த பீச்சுங்க மைண்ட் ரிலாக்ஸுக்கு நல்ல ஒரு ஏரியா எல்லாருக்கும் தெரியாது தெரிஞ்சாலும் அங்கால வர்றது குறைவு அங்கால நீ காடு நீ வராம போற
அப்போ நாங்கள் இந்த பீச்சில் வந்துருந்து சாப்பிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5:30 இருக்கும். அப்போ நாங்கள் கிளம்பிட்டு எங்கட பீச்சுக்கு வந்து வந்திருந்தேன். இது வந்து காத்தாங்குடி பீச். அப்போது இந்த டைமில் சரி கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சிருந்தா அப்போ அந்த நெஸ்லே கம்பெனி அந்த ப்ரொமோஷனை வந்துட்டு அந்த கேம் ஷோவை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போவுமே செம்ம க்ரௌடுங்க. கொஞ்சம் கூட அங்கே ரோட் பார்க்க போகவே இல்லை, அந்தளவு க்ரௌடு இருந்துச்சு. அப்போ சரி அப்போ நைட்டுக்கு லேட்டாகவே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 11:30 இருக்கும் நாங்கள் வரும்போது. அப்போ நல்லா க்ரௌடு வந்து குறைஞ்சிருந்துச்சு. அப்போது இதில் வந்துட்டு நெஸ்டமால்ட், அதுக்கு நெஸ்டமால்ட் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு 50 ரூபா வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஒரு கப்புக்கு ஒரு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. நெஸ்டமால்ட்டுக்கு வந்து வச்சுருந்த கேம் வந்து அந்த கப்புகளுக்கு நம்ம வந்து பால் வந்து போடணும், இப்படியான கேம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியும் மைலோக்கு வந்து ஃபுட்பால் வந்து அடிக்கிற மாதிரியும் நெஸ்காஃபிக்கு வந்து அந்த காஃபி பாட்டிலுக்கு வந்து நம்ம அந்த வலையும் வந்து போடுற மாதிரி அப்படி வந்து கேம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸுமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய மக்கள் வந்து வேண்டி இதை வந்துட்டு குடிச்சிட்டு நல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. பெருநாள் நாட்களில் இந்த மாதிரி கேம் வந்துட்டு பண்ணுறது உண்மைக்குமே நல்ல வந்து ஒரு என்ஜாயபிளான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்றுக்கு ரெண்டு முடிஞ்சா மற்றது வேண்டுவோமா? மைலோ வேண்டும்.
லைட் ஓட சுத்தா எங்களோட ஒரு பெருநாள் நாட்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து இருந்துச்சு. இந்த நெஸ்லே கம்பெனி ப்ரொமோஷன் வந்து இந்த வருஷம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதுக்கு முதல்லாம் வந்து இருக்கல அந்த பொம்ரூட் கார்னிவல் வந்து ஒரு வருஷம் வந்து இருக்கும். இது வந்து பீச்சில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்ததால் இன்னுமே வந்து ரொம்ப வந்து அந்த பெருநாள்லேயே வந்து எல்லா மக்களுக்குமே நல்ல என்ஜாயபிளாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களே உங்களுடைய ஊர்லேயும் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஈத் வந்து செலிப்ரேஷன் இருக்கும், எந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி வந்து என்ன சேனலில் வந்துட்டு இனி வர வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய ரெசிபீஸ் வீடியோஸ் தான் வந்து வரும். வ்ளாக் வந்து நான் வந்து வீக்குக்கு ஒரு நாள் வந்து வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான சில சில விஷயங்கள், கேர்ள்ஸ் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்கிற ஒரு ஈஸியான விஷயங்கள், டிப்ஸ், அந்த மாதிரியான அதுகள் வந்து சேர்த்து தான் வந்து வ்ளாக் வந்து போடுவேன். கண்டிப்பாக வந்து இந்த சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எங்களோட பீச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.